ஐயா, அவங்க நூல்கள்லாம் படிச்சேன், அவங்க வெப்சைட்ல எல்லாம் பார்த்தேங்க சரி. ஐயா. எல்லாம் அதாவது இப்ப அகத்துல எதுவும் பண்ணக்கூடாது, புறத்துல எல்லாம் செயல் செய்யணும் எல்லாம், அதாவது தியரட்டிக்கலா படிக்கும் போது புரியுதுங்க ஐயா. சரி, ஆனா பிராக்டிக்கலா வரும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி. அதாவது ஏதாவது ஒரு இப்ப நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு. சரி. இப்ப முன்னாடியே கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன், இப்ப அந்த ஆன்மீகம் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா போக போக எனக்கு படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் ரொம்ப ஆக மாட்டேங்குது, படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது, கொஞ்ச நாளா அப்படி இருக்குங்கய்யா. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கா? ஆமாங்கய்யா, படிச்சுட்டு. என்ன இது வரைக்கும் என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? நான் பி எலக்ட்ரிக்கல்ஸ். பி எலக்ட்ரிக்கல்ஸ். பி எலக்ட்ரிக்கல்ஸா? ஆமாங்கய்யா. சரி. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து எந்த என்ன இதுக்கு படிக்கிறீங்க? எந்த எந்த வேலைக்கு? இது ரயில்வேங்கய்யா. ரயில்வேக்கா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. சரி. அதாவது நீங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நீங்க ஆன்மீகம்ங்கிறதே வந்து சரியான ஆன்மீகத்தை பின்பற்றினீங்கன்னு சொன்னா அது வந்து உலகியல் வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் உதவியா தான் இருக்கும். இது வந்து இந்த காலத்துல உள்ள ஆன்மீகம்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி உள்ள ஆன்மீகமா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் மாதிரி உள்ள ஆன்மீகம்ங்கிறது நம்மள எங்கேயோ ஒரு இடத்துல மயக்கி தான் போட்டுறோம். உண்மையான ஆன்மீகம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கும். இது இப்ப நீங்க உண்மையில என்னன்னு சொல்லிச்சோம்னா, நீங்க எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மேல ஆர்வம் வரும். இப்போ நீங்க ஒரு அந்த படிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்குங்கய்யா, ஆனா அது என்னன்னு தெரியல, ஒரு படிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாம இருக்கு. முன்னாடி படிச்சிட்டு இருந்தனால இப்ப கொஞ்சம் படிக்கணும்னு நினைச்சா நான் முடிய மாட்டேங்குது. என்ன மனசு வந்து எப்பவுமே கொஞ்சம் அலைபாயிர சம மனசு கேஷுவலா எடுத்து நீங்க பழகணும். அதாவது எப்படிங்கன்னா, நீங்க ஆர்வங்கிறது கூட ஒரு மாதிரி கிக் ஸ்டார்டர் மாதிரிதான். ஆர்வம் வந்துட்டு போயிடாது, ஒரே நீடிச்சு நிக்காது. நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கொடுக்குற அளவுக்கு ஆர்வம் வரும், ஆனா அது வந்து சீக்கிரம் நம்மளோட போயிடும். ஆனா என்ன கேட்டா, அதுக்கு பிறகு வந்து பிறகு நீங்க அதுல கமிட் ஆகி பார்ட்டிசிபேஷன்ல இறங்கிடணும். பார்ட்டிசிபேஷன் தான் உங்களுக்கு நீடிச்ச ஒரு ஒரு இதை கொடுக்கும், நீடிச்ச உழைப்பை கொடுக்கணும், நீடிச்ச முயற்சியை கொடுக்கணும்னா நீங்க செய்யற வேலையோட பார்ட்டிசிபேட் ஆயிரணும், அந்த ஒரு கமிட்டட் ஆயிரணும். அப்படின்னா வந்து உங்களுக்கு இதாயிரு. ஏன்னா ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நம்ம எப்பவுமே நம்முடைய மனசு நம்முடைய இயல்பு எப்பவுமே ஒரு இன்பத்தை நாடுற போக்கு தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்பத்தை நாடுற போக்க கொஞ்சம் நீங்க ரெகுலேட் பண்றதுதான் நம்முடைய ஒரு நம்ம சாதனைகள் பண்றது. சில இதுகளெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, நிறைய இதுகளெல்லாம் இந்த பேர் வந்து இதுகளெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கோயில்கள்ல வழிபாடுகள்ல உள்ளவங்க எல்லாமே நிறைய விரதங்கள்லாம் மேற்கொள்வாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த விரதங்கள் மேற்கொள்றதுடைய நோக்கமே என்னங்கன்னா, நீங்க கஷ்டங்களை கொஞ்சம் தாங்கி பழகிறதுக்கு உங்களை தயார்படுத்துறதுதான். அப்போ இது வந்து நீங்க வந்து இப்ப நீங்க அந்த மாதிரி எல்லாம் விரதம் தான் மேற்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான், அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் கூட நீங்க வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இணைக்கிறதுனால கொஞ்சம் சுவாரஸ்யத்தை லேசா இணைச்சுக்கிடலாம் அதுல. அதனால இது வந்து நீங்க கஷ்டமா தான் இருக்கும்னு நினைச்சு நீங்க கொஞ்சம், இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமானது வாழ்க்கையில நாம இது பண்றதுதான்ட்டு சொல்லி ரொம்ப ஆவேசமா படிக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் ஒரு ஒரு நிதானத்தோட ஒரு ஸ்டெடினஸோட படிக்கணும். ஒரு நாலு எக்ஸாம் எழுதிட்டேங்கய்யா, ஜஸ்ட் ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க் இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒரு மார்க் ரெண்டு மார்க் இந்த மாதிரி வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிடறேன். அது தோல்வியை கண்டே நீங்க கருத்து வருத்தப்படாதுங்க, உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் எடுத்துக்கிறேங்க. நீங்க ரிசல்ட் பத்தி எல்லாம் ஒரி பண்ணாதுங்க, ஆனா நீங்க முயற்சியை மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை அறியாமலே அந்த வெற்றிக்கு போயிருவீங்க. அது நீங்க இதெல்லாம் வந்து உங்களை அறியாமலேயே நிதானமா மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப், ஏன்னா இது வந்து நீங்க புதுசாக பழகுறீங்க. சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய ஹேபிட்டே வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுங்கிற மாதிரியே மாறிடட்டும். மாறிச்சுங்கன்னா உங்களை அறியாமலேயே ரொம்ப இது வந்து நீங்க ரொம்ப ஆவேசமா எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒரு ஸ்டடியாவே நீங்க படிக்கிறதுக்குள்ள மயிற்சியை அப்படி மெல்ல மெல்ல வாங்க. ஏன்னா கஷ்டம் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இப்போ இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து இந்த அந்த காலத்துல இந்த ஷார்ட் புட் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா? ஷார்ட் புட் இப்பவுமே இருக்கானே தெரியல, இப்பவும் கூட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அது ஒரு ஐட்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஷார்ட் புட் போடுறது. அந்த ஷார்ட் புட் போடுறதுல வந்து அவரு வந்து ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாரு. முயற்சி பண்ணான்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிறாரு, பட் இருந்தாலும் அத இழந்துட்டாரு. பிறகு பழையபடி அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா 24 மணி நேரம் அவர் கையில அந்த ஷார்ட் புட்டோட இருப்பாராம். எப்பவும் அவர் கையில ஷார்ட் புட்டை தான் வச்சிருப்பாராம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது அந்த ஷார்ட் புட்டை வந்து வெயிட்லெஸ்ஸா மாறிட்டுது. என்னன்னு சொல்லி சொன்னா அவர் பாட்டுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டைம் வரும்பொழுது சும்மா அவர் பாட்டு அனாயசமா தூக்கி போட்டு யாருமே எரிய முடியாத தூரத்துக்கு போட்டு விட்டாரு. அப்படி அந்த மாதிரி என்னன்னு சொன்னா சிறிய சிறிய அப்படி ஒரு முயற்சி பண்ணா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியே வந்துடும். இது வந்து நீங்க வந்து ரொம்ப போராடணும்னு அவசியம் இல்லை. கிடையாது. அது ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். பட் இருந்தாலும் அதுவே கடந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல இம்பார்ட்டன் இப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்ல. இப்ப நீங்க 1 இயர் தானே ஆகுது, நீங்க பயிற்சி பண்ணுங்க பண்ணுங்க, அது தப்பு இல்ல. அவேர்னஸ் எல்லாம் கூட பண்ணிடலாம். ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்க பண்ணலாம், இன்னும் 1 வருஷம் கூட பண்ணலாம், 2 வருஷம் கூட பண்ணலாம். அதுக்கு பிறகு அது தேவையில்லை. அதெல்லாம் அது பழகிட்டு விடுற மாதிரி உள்ளவர்கள்தான். அது நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி கிடையாது. அது முக்கியமான ஒரு அம்சம் இல்ல அது. அதனால அதே நேரத்துல இப்போதைக்கு நீங்க முக்கியமான அம்சமா கூட எடுத்து பண்ணலாம், தப்பு இல்ல. ஓ சரிங்க சரிங்க. நீங்க நாங்க உங்க ஒரு முகாம் எல்லாம் நடத்துறோம், முடிஞ்சுன்னா நீங்க முகாமுக்கு வர்றதுக்கு பாருங்க. நாங்க சேலத்துல நடத்துறோம், March 7-10 ஒரு 4 நாள் நடத்துறோம். வெப்சைட்ல பாருங்க, இல்லன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏதாவது நம்ம புக் பாத்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க, நிறைய புக் படிச்சிருக்கீங்க. அந்த புக்ல வந்து சேலத்துடைய போன் நம்பர் எல்லாம் இருக்கும். கட்டணம் வச்சிருக்கோம், நீங்க வசதி இல்லாதவங்களுக்கு கட்டணம் கூட நீங்க கன்செஷன் எல்லாம் போட்டுக்கலாம், இல்ல ஃப்ரீயாவே கூட போடலாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நார்மலா வந்து ஒரு பெர் டே வந்து 1000 ரூபீஸ் வச்சிருக்கோம், 4 தௌசண்ட் வச்சிருக்கிறோம். அது வசதி உள்ளவங்க செலுத்தினா போதும், வசதி இல்லாதவங்க செலுத்தணும் அவசியம் இல்ல. அந்த மாதிரி செலுத்தினா போதும். நீங்க கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயன்படையதா இருக்கும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.